மா கண்டிப்பா போணும் மாமா. மாமனோட கல்யாணத்துக்கு போகாம எப்படி? நீ தான் வர மாட்டேன்ட்ட. நான் சரி போகணும்ல. ஓகே மா. பத்திரமா போயிருவீங்கல்ல? எல்லாம் போயிரலாம். வீட்டுல யாருமே இல்லாம தனியா இருக்கிறது ஒரே ஜாலிதான். அடலாம் படலாம் கொண்டாட. ஏன் மச்சான் அவசரமா ஃபோன் பண்ணி கூப்பிட்ட? டேய் மாய் தாண்ட சொல்லுடா. வீட்ல பேய் இருக்குடா. அதுக்கு என்ன நீங்க பேய் மாதிரி கத்துறீங்க? வைத்த குலக்குதுடா. டேய் எங்கடா ஓடுற? ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆபத்துனா காப்பாத்தணும்னு தெரியாது. எனக்கு தெரியும். ஆனா இதுக்கு தெரியாது. சரி என்னதான் இருக்குன்னு போய் பாப்போம் வா. ஐயா. டேய் பேச்ச பாடுங்க ஐயா. நாங்களே பயத்துல இருக்கோம். நீ வேற சீப்பா. என்ன செய்வான்னு யாரும் போய்விடாதீங்க. எனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் இருக்காரு. அவரை பார்த்தாலே காஞ்சன பே கால் விழுந்து கதறும். இவரை பார்த்தா அரண்மனையில் உள்ள சந்திரமுகி கூட ஷாக்காகி சங்கிலி புங்கிலும் ஓடிரும். இப்போ அந்த சாமிஜி எங்க இருப்பாரு? எடுத்துடா ஹோம் காளி பைரு பைரு ஹோம் ஸ்ரீம் பைரு பைரு. சுவாமி என் மகளுக்கு பேய் பிடிச்சிருக்கா? சுவாமி உங்க மகளுக்கு பேய் பிடிக்கல, பேன் பிடிச்சிருக்கு. கருங்கல்ல துணி துவைக்கிற மாதிரி என்ன தேய் தேய்க்கிறா? இப்ப நான் என்ன சாமி செய்யணும்? இருக்கிற முடியெல்லாம் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி சொரிஞ்சே பிச்சு எடுத்துருவா போல. அதுக்கு முத சீ பொண்ணு வாங்கி சீவி விடு. இவ்வளோ சாமி காணிக்க? நான் பேனுக்கெல்லாம் பேமெண்ட் வாங்குறது இல்லை. ரொம்ப நன்றி சாமி. சாரிடா. குளிக்க சொன்னா கேக்குறியா? ஆ ஆ அப்புறம் பூதம் அடிச்சு பே. ஓ அப்படியா? சரி சரி பூதம் அடிச்சு பே. என்ன கடிக்கிறான்? சொல்லிடுறேன் சொல்லிடுறேன். சரி சரி. இவர் பெரிய விஜய் மல்லையா பியர் கம்பெனிஸ் ஓட பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம டிஸ்டர்ப் பண்ணோன்னு தட்டி விடுறாரு. யாரோட பேசுற? இல்லை சாமி, இவங்க வீட்டில் ஏதோ பேய் இருக்கும்னு சந்தேகப்படுறாங்க. அதான் லொக்கேஷன் அனுப்பிவிட்டு சொன்னேன். என்ன ஏரியா? அதான் லொக்கேஷன் அனுப்பிவிட்டு சொன்னேன். லொக்கேஷன் அனுப்பி போகிறதுக்கு நாங்கள் பிக்மியா? அது சரி. ஊபர் இட்ஸ் வேலை செய்கிறவங்களாம் வேலை கிடைத்தா பிடித்தான். எவ்வளோ நேரம் வெளியவே இருக்குது. அடியே எங்கடி அந்த சாமியார்? லொக்கேஷன் போட்டுட்டேன்டா, இன்னும் காணும் கொஞ்சம். ஆ அரவின்னு போட்டுட்டாருடா, இன்னும் காணும். அடே லொகேஷனை பக்கத்து யாக்கு போட்டுட்டேன்டா. கருப்பையா பில்டிங் எங்க இருக்கு?
கருப்பையாவா? தெரியாது. கருப்பையா தெரியாதா? கருப்பையா என்ன சொல்றான்? பக்கத்துல கூட மீன் கடை இருக்காமே. ஆ, இங்க பள்ளத்துல போங்க. நான் ஏன்டா பள்ளத்துல போறேன்? சுவாமி, 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 உங்களை பார்த்தா தான் சந்தோஷமா இருக்கு சாமி. நீ சந்தோஷமானது இப்படி தான் மூஞ்ச வச்சிருப்பியா? உங்களை பார்த்தா தான் சாமி ரொம்ப தைரியமா இருக்கு. தைரியமா இருக்குல்ல? பிச்சை போடு சாமி. அதை இவ்வளோ பக்கத்தில் வந்தால் கேட்பியா? மண்டே பார்த்தியா, பெரிய டைட்டானிக் ஜாக்கி வரு. ரோஸ் எங்க பக்கத்தையே எழுப்பிச்சிருக்கிறாளா? என்னடா தட்டு இது? எவனோ சிமெண்ட் குழச்சு வச்சு தட்டை சிமெண்ட்டை கொட்டி தட்டை மட்டும் கொண்டு வந்து சாமி சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு. அப்ப ஏன்டா பேசிக்கிட்டு இருக்கா? போயிட்டு சாப்பிடுறா. சாதாரண முடி இல்ல. அநேகமா உங்க வீட்டுல காட்டேரியோ மோகினியோ கண்டிப்பா இருக்கு. பேரே இவ்வளவு பயங்கரமா இருக்கே, அதுக்குன்னு அசின்னு திருசா நான் வைக்க முடியும். வீட்டுக்குள்ள போலாமா? ஐயோ, ஜெய் காளி. எங்கயாவது திருட போய் மாட்டிக்கிட்டா பேய் அடி அடிக்கிறாங்க. பேயவே யாராவது அடிப்பாங்களா? இருக்கு, இங்க என்னமோ இருக்கு. முல கீழே உள்ளத பொறுக்கு. உடுப்ப காய போட்டு கிளிப்ப இங்க போட்டு வச்சிருக்க. சுவாமி, எங்க இருந்து சுவாமி வாரீங்க? கைலாஷா. கைலாஷாவா? நித்யானந்த எப்படி இருக்காரு? இப்படிதான் இருக்காரு சுவாமி. சுவாமி, பேய விரட்டிடுவீங்கல்ல? இது மந்திரிச்ச தண்ணி. இதை ஃபாரின் பேய் மேல ஊத்துனாலே யூரின் போயிடும். உங்களை பயமுறுத்துற பேய பகுல்ல குத்தி அக்குள்ள கிச்சு கிச்சு காட்டி ஓட விட்டுருவேன். பயந்து போற பேய்க்கு பாய் பஸ்ல ரெடியா இருக்கு. யாரும் பயப்பட வேணாம். அநேகமா நாங்க வார விஷயம் பேய்க்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். டைட்டிலா காளி நீலி ஜூலி வே ஐயா ஏ கிச்சிக்கிளியே. எனக்கு போர் அடிக்கும் போது இந்த படத்தான் படிப்பேன். தனியா போக ரொம்ப பயமா இருக்கே. எல்லாரும் நிக்கிறீங்க, நறுக்கல்ல வாங்க வாங்க. இனி யாரும் அழக்கூடாது. என்னடி பாக்குற? கண்ணு ரெண்டு நோண்டி போடுவேன். ஆமா சார், நானு பேய் உன்னை ஆய்ப்போ வச்சிருவேன். அடே அடே, நானா வெயில் அலைஞ்சு அலைஞ்சு மண்டை செம்பட்டை ஆயிடுச்சு, போய் டை அடிடி. என்ன விட நிலமான கூந்தல உனக்கு? என்னடி பாக்குறவன் அப்படியே ஆட வச்சிருவேன் பாத்துக்கோ. ஏலி குஞ்சி அத்த தீத்த தண்ணி இருக்கே, அது எங்கேயோ ஓடி போயிருச்சு. இதெல்லாம் பார்த்தோன்னு விக்டோரியா பக்கம் ஞாபகம் வந்துருச்சு. அதான் சாமி கிட்ட சொல்லி கண்ணன் ஓடிட சொல்லி அப்படியே பிடிச்சிக்கிட்டு. சாமிஜிக்கு எவ்வளோ தைரியம், பேய் கூட சண்டை போடுற. பேய் போயிரும், பேய் போயிரும், பேய் போயிரும். ரொம்ப நம்புறானே. சூ பயிரு, போக மாட்டேன். கிரீம் பயிரு, போக முடியாது. சூ பயிரு, போக மாட்டேன். போகாடி போடி அரைப்படிச்ச நாயே.
ஏகாயகா வேலகா வீட்டுக்கா ப்ளீஸ்கா கூப்பிட்டாலும் வந்துட்டேங்கா ஏகா யாரா பேய் ஓட்ட வந்துல ஐயோனா சைக்கிள் கூட ஓட்டது இல்லக்கா அப்பையும் கண்ணு முழிய நோண்டிருக்கு சொன்னது அவன் சந்தில் ஒளிஞ்சிருக்காங்கக்கா அவனை வர சொல்லு ஐயோ கூப்பிடுது நீயாடா என் கண்ணு மூடிய நோண்டிருவேன் சொன்னது அது அது வந்து இந்த சாமிஜி இருக்க தைரியத்துல சொல்லிட்டேன் 21 வயசுல செத்தா வழி தெரியுமாடா உனக்கு 21 வயசா அட கரும பிடிச்சு நீங்க பாருண்டா என்னாட வச்சிருவியா இப்ப நீ ஆடுடி நான் அவ்வளவு பெரிய டான்சர் எல்லாம் இல்லங்க திவ்யா ரெண்டு பிட்ட போடு ஆடு சுவாமி உங்க மகிமையும் மகிமை உங்க தலைமையில இசை கட்சியை நடத்துறீங்க போல பேய் மாதிரி ஆடுறத பாத்துருக்கேன்டா ஆனா பேய் கூட ஆடுறத இப்பதான் நான் பாக்குறேன் இவன் என்னோட மியூசியத்துல வைக்கிற குரங்கு பொம்மை மாதிரி இருக்கான் இந்தா நெலி மந்திர கலை கொடுத்து அவனுக்கு உயிர் குடு எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க இதுதான் திருட சரியான நேரம் ஒன்னு ரெண்டு மூணு என்னடா தொடப்படுது இல்ல ஐயோ வந்துட்டானே கரப்பத்தால கண்ட இடத்துல போகுதே கொல்லப்படாம ஊரம் ஒதுங்கிரும் செத்து இன்னடா பேய் இருக்கு அப்பா இருக்க மாதிரி சொல்ற இப்படி அடி வாங்க போற நான் தாரே பேய் சாமி நான் தான் முடிய தூக்கி கட்டுறி யாரு பேய்னே தெரியல அங்கிட்டு போய் தேடு தண்ணி 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 இந்த பேய்க்கு பேய்னு கொஞ்சமாவது மரியாதை இருக்குதா இது தண்ணி மாதிரி இல்லையே இனால உனக்கு வந்துருச்சு நசிக்கிட்டானே இன்னும் இன்னும் வலிக்குதே அம்மா ஏய் நாங்கள யாரு பேய்க்க பேய் கட்டணாச்சு கிடைச்சிருச்சா கிடைச்சிருச்சா கிடைச்சிருச்சா
இன்னைக்கு பார்த்து பஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்களே, யார் மெயின் சுவிட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணது? என்ன நாத்தம் மூத்த ரூபாயில படுத்துறேன்னா என்னடா செய்தீங்க? அது ஒன்றும் இல்லம்மா. அது ஒன்றும் இல்லம்மா, பேய். எங்கடா பேய்? இந்த இருக்கு. யாரை பத்தி பேசினாங்க? அட நான் தான் பேய். என்ன வாரங்க வேலாம் இல்லை, இனிமே புழுவான் கலைஞ்சிருச்சு. சும்மா ஃப்ரெண்ட்ஸ், ஃபன்னுக்கு ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கோவிலில் மணி அடிக்கிற மாதிரி மணியை செஞ்சு அடிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கழிக்கிறது கரப்பத்தா விழுந்து திருட்டு பயிலே. அப்போ அந்த வெளியே இருக்க முடி. ஆமா இல்ல டே, அது சௌரி முடிடா, வெயிலில் காய்ட்டும் நான் தான் மாட்டி வச்சேன். என்னடி சொன்ன? கண்டிப்பாருக்குச்ச இப்பதான் கொழும்புல வந்த பவர் கட்டு.